இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகள் தான். ஆனா இணக்கமான அண்டை நாடுகள் கிடையாது. 1960களில் இந்தியா சீனாவுக்கு இடையே நடைபெற்ற போர்களே இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறைக்கு இரத்த சாட்சி. இந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் போக இந்தியாவின் காஷ்மீர் பகுதியின் அக்ஷய் சிங் பிரச்சனை, டோக்லாம் எல்லை பிரச்சனைன்னு அடிக்கடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே புதிய புதிய பிரச்சனைகள் முளைச்சிட்டே இருக்கும். அதுல சமீபத்திய பிரச்சனை தான் முதலீடுகள். சீனா போன்ற அண்டை நாடுகள் இந்தியாவில முதலீடு செய்ய வேண்டும்னா மத்திய அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும்னு கடந்த வாரம் இந்தியா சொன்ன விவகாரம் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகளை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து இருக்கு. இந்த நேரத்துல சீனா ஒரு மாஸ்டர் பிளானை சத்தம் இல்லாமல் செயல்படுத்திட்டு வருது. இந்த சீனாவின் பிரம்மாண்ட திட்டத்துல நடுநாயகமாக இருக்கக்கூடிய நாடுதான் இந்தியா. இந்த திட்டத்துல எகிப்து, அரேபிய நாடுகள், பெர்ஷியா பகுதிகள் என பல நாடுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது சில்க் ரோட் திட்டம். இதை பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு கூட சொல்வாங்க. இந்த திட்டத்தை இந்தியா கடுமையா எதிர்த்துட்டு வருது. இந்த சில்க் ரோட் திட்டம் ஒரு பக்கம் இருக்க இந்திய கம்பெனிகளையும் வளைக்க தொடங்கி இருக்கு சீனா. இந்தியாவின் டாப் 30 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல 18 கம்பெனிகளுக்கு ஃபண்டிங் சீனாவில இருந்துதான் வருதான். இப்படி இந்திய கம்பெனிகளை மறைமுகமா சீனா வளைத்து போட்டு சத்தம் காட்டாமல் வேலை பார்த்துட்டு வருது. அவ்வளவு ஏன் சீனா கொரோனாவை கூட விட்டு வைக்கல. இதையும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தன்னை வலுப்படுத்திட்டு இருக்கு. தெற்காசிய நாடுகளையும் கொரோனா வைரஸ் தாறுமாற பரவிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்த தெற்காசிய நாடுகளுக்கு உதவுறதா சொல்லி சீனா தன்னுடைய கரங்களை நீட்ட தொடங்கி இருக்கு. குறிப்பா இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு கரம் கொடுக்க தொடங்கி இருக்கு. ஏற்கனவே COVID-19 சோதனை கிட், மாஸ்க்குகள், பாதுகாப்பு சாதனங்கள்னு இந்தியாவுடைய அண்டை நாடுகளை இருக்கக்கூடிய நேபாளம், இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மாலத்தீவுனு வளச்சு வளச்சு சீனா உதவி பண்ணிட்டு வருது. இவையெல்லாம் இந்தியாவின் அண்டை நாடுகள் தான். இந்தியாவுக்கு இந்த டெக்னிக் எல்லாம் நிச்சயம் தெரியும். இந்தியாவும் தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் அனுப்பி வச்சு இருக்கு. மருத்துவ குழுக்களையும் அனுப்புச்சு. அவ்வளவு ஏன் மற்ற அண்டை நாட்டு மருத்துவர்களுக்கு பெரும் தொற்றுநோய் பற்றி பாடம் எல்லாம் நடத்தினாங்க. ஆனால் சீனா இதையெல்லாம் விட இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்து இருக்கு. அதுதான் கடன். சீனா இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு பலமா கடன் கொடுத்து அண்டை நாடுகளையே வளைத்து போட்டி இருக்கு. உதாரணமா கொரோனாவில ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளை சமாளிக்க இலங்கைக்கு 500 மில்லியன் டாலருக்கு சலுகை கடன் வழங்கி இருக்கு. இப்படி வங்கதேசம், நேபாளம் போன்ற நாடுகளுக்கும் கடன் வழங்கி இருக்காம். இலங்கையில இருக்கக்கூடிய ஹம்பன்டோட்டா துறைமுகத்தை ஒரு சீன நிறுவனம் தான் கட்டி கொடுத்து இருக்கு. அதுக்கு சீனா இலங்கைக்கு நிறைய கடன் வழங்கி இருக்கு. இப்போ 99 ஆண்டுகளுக்கு ஹம்பன்டோட்டா துறைமுகத்தை சீனாவுக்கு குத்தகைக்கு விட இருக்காம் இலங்கை. இப்படித்தான் நாடுகளை கடனில் தள்ளி தன்னை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கு சீனா. இதே போல இந்திய பெருங்கடல்ல ஒரு குட்டி தேசமான மாலத்தீவுக்கு சுமார் $3 பில்லியன் கடன் கொடுத்து இருக்கு சீனா. கடந்த சில வருடங்கள்ல மாலத்தீவுகள் அரசு சீனாவின் அரசு நிறுவனங்களுக்கு சில கட்டுமான திட்டங்களையும் கொடுத்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நம் இந்தியா எப்போதுமே சீனா போல பணத்தை அள்ளி இறைக்க முடியாதுன்னு டெல்லி அதிகாரிகள் வட்டத்திலேயே சொல்லி இருப்பதா டெக்கன் ஹெரால்ட் பத்திரிகையில செய்திகள் வெளியாகி இருக்கு. அதே போல சீனா இப்படி இந்தியாவின் அண்டை நாடுகளை கடன் வலையில் வீழ்த்திட்டால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு சிக்கலாகவே இருக்கும்னு அந்த செய்தியில சொல்லப்பட்டு இருக்கு.